Welcome to Great Students. Now, example 1.39, by using Gaussian elimination method, balance the chemical reaction equation. So, chemical reaction equation balance pannunga. Balance na in the left hand side atoms irukku. Carbon ethana atom irukku, adhe atom right hand side irukku. Illaya evlo ulla reaction la involve acho athanalo enadhu product la irukku. Illaya the reactant the product rendu balance aagum. So appo namakku enna ipo indha C5H8 ingra compound evlo edukanum appo irukra carbon oda balance aagara mari adha mari oxygen compound evlo edukanum adha mari right hand side balance aagum appadina mari question ketirukanga. So balancing equation ungalku kandipa konja basic knowledge irukum illaya. So ipo nama enna sey porona idhula evlo compound edukanum idhula ethana compound abindradha question. அப்போ நான் என்ன பண்ணனும் 1 2 3 4 நாலு அன்னோன் வர போகுது கண்டிப்பா இல்லையா. அந்த நாலு அன்னோனுக்கு நாலு வேரியபிள் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் சரியா. let w x y z be the variable என்ன தெரியாது வேரியபிள் இல்லையா. வேரியபிள் கான்ஸ்டன்ட் இல்ல வேரியபிள் வேரியபிள் தான் என்னது அதோட proportions answers எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன் நமக்கு கிடைக்கும் சரியா. Right. இப்போ நான் balancing concept பாருங்க இந்த equationல W ங்கற compound நான் என்ன பண்ணப் போறேன் C5H8 வந்து W times எடுக்க போறேன். அடுத்து plus இங்க X O2 O2 compound இது X times எடுக்க போறேன். That gives என்ன இங்க வந்து Y times of CO2 வருதுன்னு assume பண்ணிக்குவோம் plus இங்க Z times of H2O. இப்போ வந்து நான் என்ன பண்ணனும் இந்த w x y z வந்து all possible values நான் கண்டுபிடிக்கணும் சரியா. சரி all possible values க்கு நான் என்ன பண்ணலாம் பாருங்க. பொதுவா என்ன இப்போ எத்தனை காம்பவுண்ட் கார்பன் ரியாக்ஷன்ல இருக்கோ அத்தனை காம்பவுண்ட் என்ன இருக்கும் ப்ராடக்ட்ல வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி இப்போ சப்போஸ் 2 காம்பவுண்ட் எடுத்தேன்னு வைங்களா 2 molecules இதுல எடுத்துக்கேன்னு வைங்க. இப்போ 2 C5 இல்லையா 2 C5 னா 2 5 10 காம்பவுண்ட் இப்படின்னா 2 C5 னா 10 5 to 10 carbon atom இருக்குன்னு அர்த்தம் சரியா. அப்போ இப்போ நான் W ன்றது அப்போ W into 5 எவ்வளவு 5W carbon atom என்ன பண்ணிருக்கு இந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு 5W atoms carbon atoms. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல அத்தனை carbon atom இருக்கணும்ல. சோ இங்க என்ன C க்கு இங்க என்ன நல்லா பாத்துங்க இதோட மீனிங் என்னன்னா C ல 1 தான் இருக்குன்னு அர்த்தம் O2 சரியா. இங்க வந்து H2 ரைட் இங்க என்ன O ல 1 இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. சோ அப்போ என்னது 1 y எவ்வளவு y அப்ப என்ன அர்த்தம் 5w y சரியா 5w y இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரி இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறோம். இரண்டாவது ஈக்குவேஷன் என்ன இப்போ அதே மாதிரி பார்த்தா இங்க w டைம்ஸ் என்ன இந்த காம்பவுண்ட் எடுத்துறோம் ஒவ்வொரு காம்பவுண்ட்ல 8 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. அப்ப w டைம் என்ன 8W ஹைட்ரஜன் ஆட்டம் வரும் 8W ஹைட்ரஜன் ஆட்டம் வரும். இதுல ஹைட்ரஜன் ஆட்டம் இல்ல இங்க ஹைட்ரஜன் ஆட்டம் இல்ல இதுல ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா. சோ ஒவ்வொரு காம்பவுண்ட்லயும் H2O ல என்னது 2 ஹைட்ரஜன் இருக்கு ஆட்டம் இருக்கு. அப்ப Z டைம்ஸ் எடுத்தா என்ன இருக்கும் 2Z ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா. சோ லெஃப்ட் சைடுல உள்ள ஹைட்ரஜன் ஆட்டமும் ரைட் சைடுல உள்ள ஹைட்ரஜன் ஆட்டமும் பேலன்ஸ் பண்றோம். சரி அடுத்து என்ன பண்ணலாம் இங்க O இல்லையா ஆக்ஸிஜனை பேலன்ஸ் பண்ணுவோம். சரி oxygen எத்தனை இருக்கு இங்க 2 டைம் ஒவ்வொரு இது 2 ஒரு மாலிகுல 2 ஆக்ஸிஜன் இருக்கு. அதே மாதிரி x டைம்ஸ் எத்தனை இருக்கும் 2x மாலிகுல ஆட்டம் இருக்கும் ஆக்ஸிஜன் ஆட்டம் இருக்கும் 2x ஆட்டம்ஸ். இங்க என்ன இருக்கு 2y ஆட்டம் இருக்குமா இங்க ஒரு 2y ஆட்டம் பிளஸ் இங்க பாருங்க இதுல z ல என்ன இருக்கு 1 z ஆக்ஸிஜன் ஆட்டம் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல 2y + z வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2x க்கு ஈக்குவல். சரி இப்போ நம்ம மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு இல்லையா. நமக்கு மூணு அன்னோன் தான் இருக்கு x y z. இன்னும் பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கு பாருங்க ஆட்டம்ஸ் என்னென்ன இருக்கு பாருங்க கார்பன் ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் மூணு தான் இருக்கு இல்லையா. அப்ப மூணு அன்னோன் இருக்கு நமக்கு மூணு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. நாலு அன்னோன் இருந்தா இன்னொன்னு நம்ம ப்ரொபோர்ஷனட்ல இன்னொன்னு எழுதிருப்போம் இல்லையா. மூணு தான் இருக்கு பட் ஈக்குவேஷன் தான் எத்தனை இருக்கு சாரி காம்பவுண்ட்ஸ் தான் 4 இருக்கு. அன்னோன் என்ன நமக்கு 3 தான் 3 அன்னோன். என்ன அன்னோன் நமக்கு இந்த W X Y Z ன்னு நமக்கு 4 அன்னோன் இருக்கு இல்லையா. 4 அன்னோன் இருந்தா தான் நம்ம சம முடிக்க முடியும் இல்லையா. சோ W X Y Z அப்ப இன்னொரு ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணலாம் கார்பன் எழுதிட்டேன் ஹைட்ரஜன் எழுதிட்டேன் ஆக்ஸிஜன் எழுதிட்டேன் இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது எனக்கு மூணு ஈக்குவேஷன் தான் இருக்கு நாலு அன்னோன் இருக்கு அப்போ கண்டிப்பா நான் என்ன பண்ணனும் ஒன்னு வந்து ஆர்பிட்ரரியா தான் எடுத்துக்க வேண்டியிருக்கும் சொல்யூஷன் இல்லையா இப்ப ரேங்க் பாருங்க ரேங்க் வந்து கண்டிப்பா என்ன இருக்க போகுது ஒன்னு கம்மியா வர போகுது பொதுவா லாஜிக்கலி என்ன நாலு அன்னோன் இருந்தா நாலு ஈக்குவேஷன் வேணும் எனக்கு நாலு அன்னோன் இருக்கு இங்க பாருங்க காம்பவுண்ட் மூணு தான் சந்தேகங்களா அன்னோன் நான் நாலு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேனே wxyz அப்ப நாலு ஈக்குவேஷன் தான் நான் சால்வ் பண்ண முடியும் ஆனா நாலு இல்ல மூணு தான் இருக்கு அப்ப கண்டிப்பா இதோட அர்த்தம் என்ன மூணு தான் இருக்கு இப்போ நம்ம ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணிட்டு நம்ம அத பத்தி பேசலாம் ஹோமோஜீனியஸ் ஃபார்ம்ல எழுதிட்டு ஏனா இதுல கான்ஸ்டன்ட் எதுமே இல்ல பாருங்க இப்ப இந்த ஈக்குவேஷனை நான் ரீரைட் பண்ணா எப்படி ஆகும் பாருங்க இது நான் வந்து ஃபர்ஸ்ட் w வச்சு எழுத போறேன் 5w - 0 + 0x ன்னு போட்டுக்கலாம் 0 க்கு மைனஸ் போட மாட்டோம் அடுத்து என்ன -1y + 0z equal to 0 first equation I modify பண்றேன் எப்படி 4 unknown வச்சு எழுதுறேன் எத்தனை 1 2 3 4 unknown வச்சு சரி அடுத்து இரண்டாவது ஈக்குவேஷன் என்ன w first 8w அடுத்து என்ன +0x +0y -2z equal to 0 சரியா போச்சா இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க இரண்டாவது ஈக்குவேஷன் எழுதியாச்சு இரண்டாவது ஈக்குவேஷன்ல 4 unknown சரி அடுத்து மூணாவது ஈக்குவேஷன்ல என்ன 0w w இல்ல அப்புறம் என்ன +2x -2y -z equal to 0 வந்தாச்சா சரி இப்ப பாருங்க நமக்கு நாலு அன்னோன் இருக்கு ஆனா எத்தனை ஈக்குவேஷன் கிடைக்கும் மூணு ஈக்குவேஷன் தான் கிடைச்சு சோ ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க இது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் நம்ம ரவுச்சி கப்பலி தியரம் படி நம்ம ஹோமோஜீனியஸ் சிஸ்டத்துக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கோம் பாருங்க அத அதுல எல்லா கேसेसும் நான் மாடல் வச்சு एक्सप्लेन பண்ணிட்டேன் சரியா அத பாருங்க நல்லா புரியும் என்ன சொல்றேன் அப்ப நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கம்மியா இருக்கு அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிட போகுது நமக்கு என்ன இருக்கும் இன்ஃபினிட்லி many solutions தான் இல்லையா no solution case வராதுன்னு நம்ம சொல்லிட்டோம் infinity many solution case தான் வர போகுது அப்ப ரேங்க் என்ன ஆகும் 4 க்கு பதிலா 3 இருக்கலாம் 2 இருக்கலாம் 1 இருக்கலாம் 4 க்கு 4 இருக்காது ஏனா 3 தான் இருக்கு 3 ஈக்குவேஷன் தான் இருக்கு அப்ப 3 இருக்கலாம் இல்ல 2 இருக்கலாம் 1 தான் இருக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும்போது என்னது a family of t parameter family of same equation solutions n - k னா k parameter family of solution வரப்போகுது நம்ம ரேங்க் கண்டுபிடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் அத பத்தி கேसेस டிஸ்கஸ் பண்ணலாம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவும் போல ஆக்மெண்டட் ஃபார்ம்ஸ் போல மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுனா என்ன வரும் பாருங்க மேட்ரிக்ஸ் ஃபார்ம் சோ நம்ம தியரியில ரொம்ப தெளிவா இருந்தா மட்டும் தான் என்ன இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் ரொம்ப கான்ஃபிடன்ட்டா மூவ் பண்ண முடியும் இல்ல இதுல எனக்கு தெரிஞ்சு போச்சு ரேங்க் வந்து நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு ஈக்குவலா நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இல்ல அப்ப யூனிக் சொல்யூஷன் வர போறது இல்ல இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு அது 1 ஃபேமிலியா 2 ஃபேமிலியா அப்படிங்கறது நம்ம போய் பார்க்கலாம் சரி ரைட் இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இத எழுதுனா என்ன வர போகுது பாருங்க எப்படி எழுதுவோம் கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் 5 0 -1 0 அடுத்து 8 0 0 -2 அடுத்து 0 2 -2 -1 இங்க என்ன வரும் பாருங்க அடுத்து வேரியபிள் என்ன போடுவோம் வேரியபிள் மேட்ரிக்ஸ் w x y z இங்க என்ன வரும் இதுல என்ன வரும் 0 0 0 0 இல்லையா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன வச்சுக்கலாம் ax = b சரியா சோ a ங்கற மேட்ரிக்ஸ் இது b ங்கற அந்த மேட்ரிக்ஸ் இருக்கு சோ மேட்ரிக்ஸ் செக் பண்ணிக்கலாமா 5 0 -1 0 4 0 0 -4 0 0 -1 சரி 2 ஆல் டிவைட் பண்ணிக்கங்க நம்ம பண்ணிக்கலாம் bro அடுத்து என்ன இருக்கு 0 2 -2 -1 சரி ரைட் இப்போ நமக்கு பாருங்க நம்ம ஆக்மெண்ட் ஃபார்ம் எழுதிட்டு பிளான் பண்ணுவோம் இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஏதாவது மாத்தி எழுதினா நல்லா இருக்குமா அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தா இங்க 5 இருக்கு 8 இருக்கு இல்லையா வேற வழி இல்ல 0 போயிடுச்சுனா இது ரெண்டையும் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும் ஃபர்ஸ்ட் கால் ஃபுல்லா இது ரெண்டையுமே 0 ஆக்க முடியாது ஏதா ஒன்னு தான் 0 ஆக்க முடியும் இல்லையா சோ அதனால 0 இங்க இருக்குது நல்லதுதான் மேலே போக வேண்டாம் சோ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ பிவோட் 5 ஏ இருக்கட்டும் பிரச்சனை இல்ல இத 40 ஆக்கி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்குவோம் இல்ல என்ன பண்ணலாம் இத நம்ம 2 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் இது 4 ஆயிடும் அப்ப நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக்குற மாதிரி 20 ஆக்கி மேனேஜ் பண்ணிக்கலாம் சரி ரைட் இப்போ நான் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அடுத்த கேஸ்ல ஆக்மெண்ட் ஃபார்ம் எழுதிடலாம் மேட்ரிக்ஸ் இல்லையா ab எழுதிட்டா சம் ப்ரோசீட் ஆயிடும் சரி First augmented form AB. Augmented form la enna ellatha appadi coefficients eludha porom illaya so 5 0 -1 0 0 adutha 8 0 0 -2 0 adutha enna 0 0 2 -2 -1 0 சோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா புத்திசாலித்தனமா பேசாம என்ன பண்ணலாம் இந்த ஈக்குவேஷனை 2 ஆல் டிவைட் பண்ணி எழுதிட்டா கொஞ்சம் அங்க ஸ்டெப்ஸ் கம்மியாகும் இல்லையா சோ அதனால 2 ஆல் டிவைட் ஆனா 2 ல டிவைட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க இது 4w ஆயிடும் இது என்ன 1z ஆயிடும் இல்ல அன்னெசஸரி அங்க போய் ஸ்டெப் எழுதறடா எல்லாத்தையும் எழுதணும் திரும்ப எழுதணும் சோ அதனால இத என்ன பண்ணிக்கலாம் 4 இங்க -1 என்ன காரணம் இங்க வேற நம்ம LCM எடுக்க வேண்டியிருக்கு 20 ஆக்க வேண்டியிருக்கு இல்லனா 40 ஆகும் தேவையில்லாம ரைட் இது மாதிரி நம்ம எழுதிக்குவோம் சோ என்ன 4 - 1 எப்பவுமே நம்மள எல்லா சம்லயே இது பண்ணிட்டே தான் இருக்கும் ஈக்குவேஷன் எழுதும்போது டிவைட் பண்ணி தான் எழுதணும் சம்ல கொஞ்சம் கவனம் இல்லாம விட்டுட்டு வந்துட்டோம் சரி ரைட் இப்போ நம்ம யூசுவலா எஷலான் ஃபார்முக்கு கொண்டு வருவோம் எஷலான் ஃபார்முல என்ன இது 0 ஆகும் இது பிவோட்னா இது 0 ஆகும் 0 ஆகணும்னா நான் என்ன செய்யணும் இத 20 ஆக்கிரும் ஃபர்ஸ்ட் ஓகே 20 ஆக்கிட்டு அதுக்கு அப்புறம் அது கூட சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் வேற LCM 5 க்கு 420 தான் இல்லையா சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் R2 tends to என்னது 5R2 சரியா just 5 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் R2 சோ அடுத்து என்ன ஆகுமென்ட் ஃபார்ம் எப்படி மாற போகுது பாருங்க 50 -1 00 அடுத்து என்ன வர போகுது இப்போ இந்த இத 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 20 0 -5 0 இங்க இன்னொரு 0 வரும் இல்லையா 0 -5 0 அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து அப்படியே எழுதிக்குவோம் 0 2 -2 -1 0 சரி இப்போ நம்ம ஆக்மென்ட் ஃபார்முல இத 0 ஆக்குவோம் பிவோட்டை இந்த பிவோட் கீழ உள்ளத என்னது r2 tends to என்ன r2 -4r1 இத -4 ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆக போகுது பாருங்க -20 ஃபர்ஸ்ட் 0 ஐ எழுதிக்குவோம் 0 -1 0 0 -4 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் -20 +20 0 இது 0 -4 ஆல மல்டிப்ளை +4 ஆயிடும் +4 0 4 இங்க என்ன 0 தான் மறுபடி அப்ப -5 அப்புறம் 0 சரி थर्ड ரோ அப்படியே எழுதிக்கலாம் 0 2 -2 1 0 சரி இப்போ என்ன பண்ணோம் இது பிவோட் முடிஞ்சது சரி அடுத்து பாருங்க இங்க என்ன நடக்கு பாருங்க இந்த இதுல இரண்டாவது பிவோட் இங்க இருக்கலாம் இல்ல ஆனா இங்க பிவோட் வந்திருக்கு 4 பிவோட் கீழ உள்ளத 0 ஆக்கணும் இன்னொரு நம்ம கான்செப்ட் என்ன இந்த பிவோட்க்கு ரைட்ல தான் அடுத்த ரோவோட பிவோட் இருக்கணும் ஆனா இங்க இங்க லெஃப்ட்ல பிவோட் வருது சரி நான் இத 0 ஆக்கலாம் முயற்சி பண்ணேனுவீங்களா இங்க டிஸ்டர்ப் ஆகும் இங்கேயும் 0ஸா இருக்கு அப்போ எனக்கு பெஸ்ட் வே என்ன இந்த சம்ல இத 0 ஆக்க முடியாது இத வேணா 0 ஆக்க முயற்சி பண்ணலாம் பட் நான் வந்து இத 0 ஆக்குனாலுமே இந்த எலிமெண்ட் இருந்தா நான் எஷலான் ஃபார்முக்கு வராது அதுக்கு நான் பெட்டரா என்ன பண்ணலாம் இந்த r2 r3 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேனுவீங்க இந்த 2 இங்க போயிரும் 4 இங்க வந்துரும் எஷலான் ஃபார்முக்கு வந்தாச்சுன்ற கான்செப்ட் கொண்டு வந்துடலாம் சரியா சோ அப்ப நான் எடுத்து என்ன பண்ண போறேன் R2 tends to R2 R3 interchange பண்ணுங்கன்னு சொல்றேன் சோ இப்போ எஷலான் ஃபார்ம் வந்துரும் பாருங்க ஸ்ட்ரைட்டா 50 -1 00 இங்க என்ன இது இன்டர்சேஞ்ச் பண்ணா 02 -2 02 -2 -1 0 அடுத்து என்ன இது கொண்டு வந்தா என்ன ஆகும் 004 -5 0 சோ R2 R3 நான் இன்டர்சேஞ்ச் பண்ணேன் இப்போ நம்ம எஷலான் ஃபார்ம் செக் பண்ணுமா pivot க்கு எல்லாம் 0 அடுத்த பிவோட்க்கு எல்லாம் 0 அடுத்து பாருங்க பிவோட்க்கு ரைட் சைடுல தான் அடுத்த பிவோட் இந்த பிவோட்க்கு அடுத்த சைடுல தான் அடுத்த பிவோட் சோ கண்டிப்பா இது எஷலான் ஃபார்ம்ல இருக்கு சரியா இப்போ நம்ம டிசிஷன் மேக்கிங் டைம் வந்தாச்சு டிசிஷன் மேக்கிங்ல என்ன பண்ணோம் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை இருக்கு நமக்கு 4 இருக்கு இப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுதிடலாமா சோ இந்த சைடு நம்ம அடிச்சலாம் சோ இப்போ rank of matrixல என்ன சொல்லுவோம் இது வந்து matrix A இல்லையா இது வந்து matrix A அது வந்து AB இல்லையா augmented B டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல ஹோமோஜீனியஸ் அது 0 ஆ தான் இருக்கும்போது A க்கு என்ன அதேதான் அந்த B க்கு rank AB க்கு rank அது நமக்கு நல்லா தெரியும்னா B ஓடது எல்லாமே 0 ஆ இருக்கு இப்போ அப்ப என்ன பண்ணலாம் echelon form of matrix A echelon form of matrix A and AB matrix A and AB எத்தனை non-zero rows இருக்கு ரெண்டுலயுமே 3 non-zero rows இல்லையா has 3 non-zero rows non-zero rows எதை டிசைட் பண்ணணும் நமக்கு ஆக்சுவலா rank டிசைட் பண்ணணும் இல்லையா அப்ப அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன எழுதலாம் row of A = row of augment form AB equal to ethana 3, but idana less than 4. Less than 4. 4 oda kamin na solna. Ye 4 oda kamin solna. 4 ingiradana number of unknowns. Number of unknowns. Appa unknowns oda kamiya irukku liya. Ethana kamiya irukku? Number of unknowns minus 1. Illa adutha step la vena eluduvuma. Inge vande number of unknowns da liya. Number of unknown da 4. 4 oda kamiya irukku nu solrom. Adutha step la vena eludiruvom. Row of A equal to row of A B equal to ethana 3, that is equal to 4 minus 1. Appa ena number of unknown minus 1. Number of unknown minus 1. N minus K concept. Yeah. K is a family of solutions. Yeah. K parameter family of solution. K is 1. Yeah. So, the system has, one parameter family of solution. One parameter family of solution. Family of infinitely many solution. This is equal to infinitely many solutions. Family of one parameter family of infinitely many solutions. Many solution. Infinity less than infinite equal to unique solution. Right. Infinite solution first assume one parameter one variable assume some value. Now the last variable is equal to t. Let us assume is equal to t. Is a t assume. Now we as usual back substitution method by back substitution. By back substitution panna enna varum paarenga 4z equal to -5 nu back substitution panna 4z equal to -5 la first 4z equal to illa 4y -5z la 4z la inga da right hand side constant enna varum first equation 4y -5z equal to 0 la so z equal to t nu assume panikrom appo namakku kadachuma y at the step and 4y minus 5t equal to 0. At the step line now so 4y equal to 5t from this y equal to 5t by 4. Y equal to 5t by 4. At the remainder back substitution x upper 2x minus 2y minus z equal to 0. So, yeah, if I now repose z t in the regular 2x minus 2 into y on a variable and another 5t by 4. Y can 5t by 4 minus z can now z t in assume that is equal to 0. Sorry, if I can now repose the 2 to cancel 5t by 2. If I either LCM and into 2 by 2 pannirum. Okay, by LCM. Appa inga 2t irukku inga 5 idu or -5t illa appa -7t aidum liya. So at the step la enna pannalam 2x equal to 7t by 2. Correct thana? Minus enna -5t -2t -7t. -7t by 2. Appa adutha solution enna x is equal to +7t aidum liya minus pombodhu 7t by 4. X equal to 7t by 4. Ipo namakku solutions enna irukku final ah eduthirudhu paarenga. First x equal to 7t by 4. Correct and check 74 and one solution W W sorry. X equal to 7t by 4. Adhik W solution W motham 4 solution. X y z so W solution W back substitution that is 5W 0 vitala y idu x idu y illaya minus y is equal to 0 illaya y ku enna vandirukku actually 5t by 4 appo 5W minus 5t by 4 equal to 0 5 ala equation divide panna enna varum w minus t by 4 equal to 0 appo W equal to T by 4. Well, first solution W enna varudhu. W is T by 4. Sure. W enna vandirukku T by 4. X enna? T by 4. X vandu 7T by 4. Y enna vandirukku parunga 5T by 4. Y oda solution enna? 5T by 4. Appra Z oda solution enna? Z da nama T nu assume pannum. Sure. The solutions alla parunga or general ana or vishayam parunga. General solution enna balance nu solranga balance chemical equation appo kandipa nam solution kuduthaavum seri idla theoretically first or vishayam check panikenga indha solution kedacha odane eppadina na enna soliten idu origin veliya povakudiya oru plane illaya origin veliya povakudiya ella plane oda solution da adu origin veliya povumbodhu appo ellathukku common ana solution trivial solution 0,0,0 da irukku nu soliten appo ellathukku 0,0,0 varnu first point appo t ku 0 eduthinga ella 0 aagum 0 aagum kandipa aagum rendavad paarenga 0,0 na infinite many solution in the case vandala enna solren ஒரு straight line மேல உள்ள solution அப்படினு சொல்றேன். அப்ப straight line ஒரு origin வழியா போனா எப்படி இருக்கும்? y = mx தான். ஓகேவா? எப்பவுமே அந்த c இருக்காது. origin வழியா ஒரு straight line போனா அது y = mx. அதனால தான் இந்த equation ஃபுல்லா பாருங்க y = mx ஃபார்மட்ல இருக்கு பாருங்க. இப்படி தான் இருக்கும். இப்படி இருந்தா தான் homogeneous system ஓட solutions. சரி. இப்ப சொல்யூஷனுக்கு வரலாம். ஒரு solution ஷூரா இருக்கு சந்தேகம் இல்ல. ஆனா இந்த அது என்னது trivial solution. t க்கு 0 போட்டீங்கன்னா எல்லாமே 0 0 0. அதே இத நான் இங்க கொண்டு போட்டேன்னு வெங்களா அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிருக்கலாம். இதுல போய் 0 0 0 ன்னு போட்டா இட்ஸ் மீனிங்லெஸ். என்ன காரணம்? 0 குவாண்டிட்டி போயினா 0 குவாண்டிட்டி ப்ராடக்ட் கொடுத்ததுன்னு சொல்றது மீனிங்லெஸ். அப்ப நம்ம அடுத்த பெஸ்ட் வேல்யூ நம்ம கொடுக்கணும் பேலன்ஸ் பண்ணும்போது. அடுத்த பெஸ்ட் வேல்யூ பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன டெக்னிக்கலா பண்ணலாம் பாருங்க. நான் என்ன வேல்யூ போட்டாலும் சரி அது 4 ல கேன்சல் ஆகும். அப்பதான் ஃபிராக்ஷன் இல்லாம வரும். இல்லையா? அப்ப 4 ல கேன்சல் ஆகுற மாதிரி இருக்குன்னா அப்ப t4 எடுத்தா தான் எல்லா இதுலயும் t cancel out. சரி. அப்போ நான் என்ன assume பண்ண போறேன் அடுத்த இதுல? சோ இப்போ அடுத்து நான் என்ன assume பண்ண போறேன்? When t equal to 4. Okay. When t equal to 4. Assume பண்ணேன். அப்போ தான் cancel out. அப்ப w equal to என்ன? 4 by 4 1. அடுத்து x equal to என்ன? 7 into 4 by 4. என்னது 7. அடுத்து y equal to என்ன? 5 into 4 by 4. என்னது 5. அடுத்து z equal to நமக்கு தெரியும் t தான் எவ்வளவு 4 இல்லையா? சோ ஆன்சர் என்ன வந்திருக்கு நமக்கு 4571 கரெக்ட் தான். ஆன்சர் நம்ம வெரிஃபை பண்ணி பாத்துறோம். இப்போ ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணனும். ஏனா அவங்க நம்மள பேலன்ஸ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ நம்ம ஆன்சரை வந்து ரீரைட் பண்ணி காமிக்கிறோம். எப்படி பேலன்ஸ் பண்ற பாருங்க. w க்கு பதிலான 1 தான். அப்போ C5H8 இங்க 1 போட்டாலும் போடா 1 இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் ஃபைனல் ஆன்சர் எழுதணும். x க்கு பதிலா என்ன இருக்கு? 7 7 O2 tends to y க்கு பதிலா என்ன? 5 என்னது CO2 5CO2 தான? ஆமா 5CO2 plus z க்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க? 4 z க்கு பதிலா 4 H2O. சரி அப்ப பேலன்ஸ் பண்ணிருக்கோம் ரைட். இப்போ இது ஒரு சொல்யூஷன் தான் இல்ல. இதுல வந்து இதுக்கு தான் நம்ம வேரியபிள் சொல்லி ஆரம்பிச்சோம். என்ன காரணம்? இப்போ நான் இங்க 4 போடுறதுக்கு பல t = 8 போட்டா ஆன்சர் எப்படி வரும் பாருங்க. இங்க 8 போட்டா இது எப்படி ஈக்குவேஷன் 2 ஆ மல்டிப்ளை பண்ணாகும். இது 8 ஆகும், இது 10 ஆகும், இது 14 ஆகும், இது 2 ஆகும். இந்த இடத்துல நான் t க்கு பதிலா 12 போட்டா அப்படியே 3 ஆல மல்டிப்ளை பண்ணாகும். இங்க 12 ஆகும், இங்க 15 ஆகும், இங்க 21 ஆகும், இங்க 3 ஆகும். என்ன சொல்ல வரேன்னா இது ஒண்ணு தான் காம்பினேஷன் இல்ல. நம்ம எத்தனை மாலிகுல் வேணுமோ இதோட ப்ராடக்ட் வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? அதான் நம்ம ஈக்குவேஷன் மெத்தட்ல சால்வ் பண்றதோட பெரிய பெனிஃபிட் இல்லையா? இந்த ரேஷியோல தான் நான் மிக்ஸ் பண்ணி பர்ன் பண்ண அவசியம் இல்லை. எனக்கு தேவையான ப்ரொபோர்ஷனேட்ல எவ்வளவு மொத்த குவாண்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற பிளான் பண்ணி நான் கெமிக்கல்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? ரைட். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்தலாம். கார்பன் காம்பவுண்ட் இங்க 5 இருக்கு. இங்க என்ன C1 ன்னு சொன்னாலே 5 × 1 5 பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஹைட்ரஜன் என்ன 1 × 8 8, இங்க 4 × 2 8 சரியா போச்சு. ஆக்ஸிஜன் என்ன 7 × 2 14, இங்க என்ன 5 × 2 10, 4 × 1 இங்க ஒரு 4, 10 + 4 14. பேலன்ஸ் பண்ணிட்டமா? கம்ப்ளீட் பண்ணிட்டமா? அவங்க பேலன்ஸ் பண்ண சொல்றாங்க பண்ணிட்டேன். நான் என்ன சொல்றேன்? இது ஒன்று தான் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எழுதியிருக்கோம். இது மாதிரி இதோட மல்டிபிள் எல்லாமே என்னது பேலன்ஸ் ஆகும். சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching the video.